ஜனவரி 13th, 2024. அண்ட் திஸ் இஸ் மணிகண்டன் சுந்தரேசன். நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா, இல்லை நம்ம ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ வீக்காக போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு எகென்ஸ்டாக யாராவது ஏதாவது சூனியை வச்சுட்டாங்களா, இல்லை செய்வனை வச்சுட்டாங்களா, இல்லை வேறு ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் மேஜிக் அப்படிங்கிறத நம்மளுக்கு எகென்ஸ்டாக வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு. இசி பிளாக் மேஜிக், செய்வினை, சூனியம், அப்புறம் ஒருத்தருக்கு எகெயின்ஸ்டாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணுற அந்த சக்தி கடவுள் இன்னும் யாருக்கும் கொடுக்கல. இப்போ ரீசெண்டாக திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கப்புறமும் சில ஊடகங்கள் வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அவருக்கு எக்கச்சக்கமான சதிகள் பண்ணிட்டாங்க, அந்த சதி பண்ணவங்களே இப்போ உயிரோடு இல்லை, இப்போ இவரும் உயிரோடு இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இவங்க கூட இருந்து பார்த்த மாதிரியும், அவங்க அதை வந்துக்கிட்டு நிரூபிக்கிற லெவலுக்கு அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய மைண்டில் இந்த தாக்கம் வந்துட்டால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது வார்த்தையால் சொல்லவே முடியாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறதுக்கு சக்தி அதிகமாக கொடுக்க கொடுக்க அதுக்கு சில பவர் அப்படிங்கிறது வந்து அது உண்மையாண்மை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து உங்கள் லைஃப்பில் கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது உங்களுடைய ஃபேமிலியில் இல்லை நீங்களே அந்த மாதிரி எண்ணங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்கிற அந்த ஒரு ஒன்று ரெண்டு சொல்யூஷன்ஸை கேட்டு உங்கள் மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுடைய விதி அப்படிங்கிறத எழுதுறது ரெண்டே ரெண்டு விஷயங்கள், ஒன்று உங்களுடைய நம்பிக்கைகள், இன்னொன்று உங்களுடைய எண்ணங்கள். இதை தவிர ஒருத்தருடைய எண்ணங்களையும் ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய போக்கையும் நிர்ணயிக்கிற சக்தி கடவுளை தவிர வேற யாருக்குமே கடவுள் அந்த சக்தியை கொடுத்ததில்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த இடத்துல தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை நான் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்னா, யாராவது வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது மோசமான விஷயங்களை செஞ்சு உங்களை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க, உடம்பு உபாதைகள், அப்புறம் மைண்ட் லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் யூ ஹாவ் டு டூ இஸ் டூ திஸ் சிம்பிள் ப்ரேயர். நான் இப்போ சொல்ல போகிற இந்த ப்ரேயரை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் வந்து போன சரித்திரங்கள் படைத்த மாவீரர்கள், மன்னர்கள், அரசர்கள், ராஜாக்கள், பேரரசர்கள், அவங்களுடைய மொத்த புஜபல பராக்கிரமும் அவங்களுடைய மொத்த ஆற்றலும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் டைமில் ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. யூ ஹாவ் டு சிட் ஸ்ட்ரைட், யூ ஹாவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ், யூ நீட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக் அண்ட் கெட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் யுவர் பித்ருஸ். இந்த ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய பித்ருக்கள் அவங்கக்கிட்டிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருக்கிட்டிருந்தும் ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். இந்த உலகத்தில் வந்து போன மொத்த அரசர்கள், மாவீரர்கள், ராஜாக்கள், மன்னர்கள், அவங்க எல்லாத்துடைய புஜபல பராக்கிரமமும் அது மட்டும் அல்லாது அவங்களுடைய மொத்த ஆற்றலும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, உங்கள் ஆசீர்வாதத்தால் கடவுளே அது எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அரசர்களுடைய பிக்சர்ஸ் எதுனாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க நெட்டில், இல்லை பழைய புஸ்தகங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா, அதை அந்த இடத்துல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு மேஜிக்கல் பவரை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் அந்த ஃபஸ்ட்டு 3 மாதங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இயர் ப்ரோக்ராமிங் ஒர்க் ஷாப்பில் நான் சில பேர்த்துக்கு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த பிளாக் மேஜிக், அப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரை அழிக்கிறதுக்காக பண்ணுற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய தப்பான கண்ணோட்டங்கள் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறேன். இந்த பிரார்த்தனையை ஒரு 20 டேஸ்க்கு பண்ணி பாருங்கள். And do that in the night and do that in the morning. So, ரெண்டு நேரம் அதை செய்யும்போது ஒரிஜினலாகவே ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஃபீல் ஸோ குட், யூ ஃபீல் வெரி பவர்ஃபுல். உங்களுடைய டோப்பமைன் அதிகமாக செக்ரெட் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையும் உங்களுடைய ஆற்றலை யூஸ் பண்ணி அந்த வேலையை தெளிவாக முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர்றது
நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பாட்டில் கூட வரும், என்ன நேரம் நாளை என்னை எடுத்து கூறும் மூளை, அந்த தெய்வம் இங்கு யாருக்குமே தந்ததில்லையே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பர்சன் உங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே அது உண்மையாக இருந்தாலுமே அந்த பர்சன் பண்ணுற அந்த விஷயத்தை உங்களால் தடுக்கிறதுக்கு அதே கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் லாஜிக். உங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு கடவுள் உறுதுணையாக இருந்தாருன்னா, அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து சேர விடாமல் தடுக்கிறதுக்கும் அதே கடவுள் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார். ஆனால் அந்த பேச்செல்லாம் கூட தேவையில்லை, அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பணும். நம்பி உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, உங்களுடைய செயலாற்றல், அப்புறம் உங்களுடைய ஆன்மா, இதுகளை வந்துக்கிட்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் சொன்ன இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி உங்களை வந்து அடுத்து தாக்காமல் இருக்கிறதுக்கு இருக்கிற இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், டெவலப்பிங் யுவர் ஆரா. உங்களுடைய ஆராவை இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு ஆராவாக மாற்றுறதுக்கு சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். நம்பர் ஒன், அடுத்தவங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது. நம்பர் டூ, பொய் சொல்லாமல் இருக்கிறது. நம்பர் த்ரீ, மனசளவில் கூட ஒருத்தருடைய வளர்ச்சியோ இல்லாட்டி இன்னொருத்தருடைய முக்கியமான வாழ்க்கையுடைய கட்டத்தை பார்த்து வேதனைப்படுறதோ பொறாமப்படப்படுறதோ அது ரெண்டையும் செய்யாமல் இருக்கிறது. நம்பர் ஃபோர், கடந்து வந்த பாதையில் இருக்கிற எந்த பெயின்ஸாக இருந்தாலும், எந்த விதமான மோசமான இன்சிடென்ட்ஸ், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது. நம்பர் ஃபைவ், முடிஞ்ச அளவுக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆரா ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் வென் அ மேன் ஆர் உமன்ஸ் ஆரா இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர், தட் இட் செல்ஃப் வில் பி அன் ஆர்மர் அகேன்ஸ்ட் ஆல் த நெகட்டிவிட்டி பேட்டர்ன்ஸ் தட் தி அதர்ஸ் குட் பாசிபிளி சென்ட் ஓவர் டு யூ. மற்றவங்க அனுப்பி வைக்கிற எந்த நெகட்டிவிட்டி பேட்டர்ன்ஸ், அதை முழுசாக தகர்க்கிற அந்த ஆர்மராக இந்த ஆரா மாறும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான நிரூபிக்கப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். ஸோ இந்த 2024 வருஷம் ஃபுல்லாக இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணி உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அப்படி ஸ்ட்ராங் ஆக்கும்போது உங்களுடைய பேசிக்கான எண்ணங்கள் மேம்படும் பொழுது உங்களுக்கு எகென்ஸ்டாக ஒருத்தரும் ஒன்றும் கிழிச்சிட முடியாது அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரும். ப்ரேயிங் டு தி ஆன்செஸ்டர்ஸ், டெவலப்பிங் தி ஆரா அப்படிங்கிற ரெண்டு சொல்யூஷன்ஸுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குற மூணாவது சொல்யூஷன், திரும்ப இந்த சொல்யூஷன் எதுக்காக நான் கொடுக்குறேங்கிறத மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பிளாக் மேஜிக்கு செய்வன, இந்த சூனியம், இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்புகிற உங்களுடைய சப்கான்ஷியஸை மாற்றுறதுக்காக தான் சொல்யூஷன்ஸை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் மூணாவது சொல்யூஷன் அப்படிங்கிறது சேஞ்சிங் த சப்கான்ஷியஸ் பேரடைம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இந்த சப்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸை மாற்றுறதுக்கான வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சதுன்னா, டைம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டால், நீங்கள் பேசுகிறது, நீங்கள் யோசிக்கிறது, நீங்கள் கற்பனை செய்கிறது, நீங்கள் அனிஷியலாக உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு தாட் ப்ராசஸாக நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு முதற்கொண்டு எல்லாமே சப்கான்ஷியஸில் பதிவாகி அதுதான் ஃப்யூச்சரில் உங்களுடைய ஆக்ஷன்ஸாக, உங்கள் பிஹேவியர்ஸாக மாறுது. உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னாலும் இப்படி தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ யூ கட் பி வெரி கேர்ஃபுல் இன் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்கள் பேசுகிற விஷயங்கள், நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள், நீங்கள் கற்பனை பண்ணுற விஷயங்கள், அப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணிக்கிற விஷயங்கள்ட்டு எல்லாத்துலேயுமே யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். முடிஞ்ச அளவுக்கு அது நல்ல பிளாசிங்கா இருக்கிறத பாருங்கள். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயத்தை மட்டுமே யோசிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எகென்ஸ்டாக எந்த விஷயமும் யாராலையும் பண்ண முடியாது. பிகாஸ் யுவர் சப்கான்ஷியஸ் இஸ் தி அனதர் ஆர்மர். எப்படி உங்கள் ஆரா வந்து ஒரு ஆர்மராக இருக்கோ, அதே மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆர்மராக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் லைக் எ பீஸ் ஆஃப் ஸ்டீல். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்ஸஸஸ், இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டு வந்த விஷயங்கள், எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கண்டென்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்திக்கும் போது யூ வில் ஃபீல் மச் பெட்டர். அண்ட் அதுதான் நம்ம இங்கே பார்க்குற நாலாவது சொல்யூஷன். லைஃப் போயிட்டே இருந்திருக்கு. யார் என்ன பண்ணாலும், யார் என்ன செஞ்சாலும், உங்களுக்கு எகென்ஸ்டாக யார் என்ன அவதூறாக எது பண்ணாலும், எது பேசினாலும், உங்கள் லைஃப் போயிட்டே இருந்திருக்கு. இஸ்ன்ட் தட் அ குட் நியூஸ்? So you have been operating, you have been keeping on moving, and you have been really functioning.
ஸோ இதுவரைக்கும் நம்மளை இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த அதே சக்தி நம்மளை இதுக்கு மேலேயும் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை போன போக்க மறுபடியும் ஒரு ரீவயரிங் அண்ட் ரீவைண்டிங் அப்படிங்கிறது பண்ணி பார்க்கும்போது அது பல பயங்கள் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். இது எல்லாத்துக்கும் மேலே மை ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் சொல்யூஷன் இஸ் ட்ராயிங் மோர் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் உங்கள் சென்ட்ரல் நியூரான் சிஸ்டமுக்கும் கிடைக்கும்போது யூ ஆர் பீயிங் வெரி வெரி ஸ்ட்ராங்கர் அண்ட் யூ ஆர் அன்ஷேக்கபிள். அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது பேசிக்கான மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணுறதை பொறுத்து இருக்கு. நான் இப்போ பண்ணிட்டுருக்கிற ஆன்லைன் கிளாஸில் ஒரு யங் ஸ்டூடெண்ட்டுக்கு காஸ்மிக் எனர்ஜி மெடிடேஷன் அண்ட் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனாக அந்த பையனுடைய படிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் ஹீ இஸ் அ வெரி ஷார்ப் பாய், ஹீ இஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் டு டூ தேட். அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் எப்படி இந்த பிரார்த்தனையை பண்ண சொல்லி சொன்னேன், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஞாபகம் இருக்குல்ல, அந்த பிரார்த்தனை நான் எப்படி பண்ண சொல்லியிருக்கணும், அதே மாதிரி ஜஸ்ட் பி, ஜஸ்ட் சிட் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் டூயிங் த வண்டர்ஃபுல் மெடிடேஷன். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் நிறைய தெராப்பிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி தெராப்பிஸ் ஏதாவது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவே காஸ்மிக் எனர்ஜி சப்ளையர் தான். பட் காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்கு பிரத்யேகமாக கிடைக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் மட்டும்தான் ஒரே வழி. மெடிடேஷன். ஜஸ்ட் சிட் பேக், ரிலாக்ஸ், கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரீதிங். தட் இஸ் எனஃப். தட் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் எனஃப். அந்த காஸ்மிக் எனர்ஜி பற்றின வீடியோவும் அப்புறம் மெடிடேஷன் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன், அதோடய லிங்க்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுக்குறேன், டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். பட் the best form of meditation is sitting quiet and listening and observing your breathing and not allowing your thoughts to waver around. Thought inge pochina thirumba and the breathing ku neenga kondu varanum. So breathing mattu concentrate pannumbodhu konja neram kalichu you will feel that your body has become very very light, and at that point of time you can realize the cosmic energy force is in abundant flow for you. இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் ரெகுலராக இந்த 2024 வருஷத்தில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வருஷத்தை அப்படியே ஃபுல்லாக ஃப்ளோ பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வாங்க. ஐ திங்க் யூ வில் பி மோர் சேஃபா அண்ட் யூ வில் பி மோர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ ஹேவ் எவர் இமேஜின்ட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் மணி இன் சுந்தரேசன், ஜஸ்ட் இன் த கேஸ் அண்டில் ஐ மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. லிவ் ஸ்ட்ராங் அண்ட் ஆல்வேஸ் ஒன்லி எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ். பயப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.